தம்பி இல்லை, நான் அவருக்கு மருமகன். உங்களுக்கு இதில் பல்கலைக்கழக மாணவனான நாகலிங்கம் சீவரத்தினம் மற்றும் நயனாதீனை சேர்ந்த கொக்குவேல் இந்து கல்லூரியின் எதிர்ப்பு மாணவனான குணரத்தினம் சட்டுனானந்தன் ஆகியோரின் சார்பில் அவர்களது உறவினர்கள் மலர் மாலையை அணிவிப்பார். நினைவுபடுத்தாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்தியா எங்களுக்கு தேவை என்ற நிலை இருந்தாலும் செய்தது பிரச்சனையை நாங்கள் அந்த வகையில் தான் இதை நாங்கள் மற்ற சந்ததியினர் கடத்தவனும் என்ற வகையில் இந்த நினைவேந்தலை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே இந்திய இராணுவம் அமைப்பு அடியாக வந்து முதன் முதல் எங்கள் பகுதியில் கொக்குவேல் பகுதியிலே யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே இதே நாளில் வரவேற்கிய பொழுது அந்த நேரத்திலே எங்கள் கிராமமான கிராமப்படி கிராமத்திலே உட்கொண்டு கோணத்திலே வந்து மிகவும் கடுமையான தாக்குதலை நடாத்தியது மட்டுமல்ல ஒரு பயங்கரமான ஒரு படுகொலையை அரங்கேற்றியிருந்தார்கள். ஆப்ரேஷன் பவன் என்ற போர்வையிலே அந்த நடவடிக்கை அக்டோபர் 10ஆம் தேதி ஆரம்பமானது. 11ஆம் தேதி இரவு எங்கள் விக்ரம்படி பகுதியிலே வாழ்ந்திருந்த மக்களை அத்துமீறி இராணுவம் புகுந்து பல நூற்றுக்கணக்கான படையினர் செயின் விளக் என்கிற அந்த ஆயுத கருவியூடாக அந்த மக்களை படுகொலை செய்தார்கள். அது மட்டுமல்ல ஜனகன் என்கிற 3 வயது பாலகனை 1 வயது பாலகனை சுட்டு படுகொலை செய்தார்கள். இப்படியாக 48 மணி நேரமாக இந்த திறம்படி பகுதியானது மிகவும் ஒரு அடக்குமுறைக்கு மத்தியிலே ஊரடங்கு சட்டத்தை உட்படுத்தி இதனை வைத்திருந்தார்கள். பல நூற்றுக்கணக்கான இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே பிடியிலே எங்கள் திறம்படி பிரதேசம் அப்போது இருந்தது. மீள முடியாத நிலையிலே எங்கள் மக்கள் உண்ண உணவில்லாமல் பெரும் ஆபத்துக்கு மத்தியிலே தங்கள் தங்கள் இல்லங்களிலே இருக்கின்ற பொழுது அந்த 12 மணித்தியாலத்துக்குள் இந்த சம்பவங்களை அரங்கேற்றின இந்திய இராணுவம். இப்போ இதுவரையிலே இலங்கையிலே இந்திய இராணுவம் ஸ்ரீலங்கா இராணுவம் தான் இந்த படுகொலை செய்தது என்ற வரலாற்றிலே இந்திய இராணுவம் செய்த இந்த படுகொலைகள் அதாவது இங்கே நடைபெற்று கொண்டிருந்த பொழுது கொக்கையில் இந்து கல்லூரியிலே பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதே மாதிரி கோண்டாவி டிப்போ அடி பகுதியிலே பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இதே போல
யாழ் போதனா வைத்தியசாலையிலே 21 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்படி தமிழர் தாயம் முழுக்க அந்த 3 நாட்களிலும் கோட்டை முகாமில் இந்த அக்டோபர் 10 1:30 மணிக்கு ஆரம்பித்த இராணுவத்தின் பவான் நடவடிக்கை தொடர்பானது மிகவும் ஒரு எங்களுடைய இனத்தை அழிப்பதற்காகவே அந்த நடவடிக்கை இந்திய இராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் என்று 35 ஆண்டுகளாகியும் இது பற்றிய குரல்களை எங்களுடைய தமிழ் தலைவர்கள் யாராகினும் அதனை பாராளுமன்றத்திலோ அல்லது ஜெனிவாவிலேயோ குரல் கொடுப்பதாக இல்லை. எந்த கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், எந்த கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், தமிழ் தனிய தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு எங்களுடைய இனப்படுகொலைக்கான குரலை கொடுப்பதன் மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்கா இராணுவம் தான் இதை செய்தது என்று சொல்லி என்று 35 வருட போராட்டத்தில் எங்கள் தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது ஒருபுறம் இருக்க, இந்திய இராணுவம் மேற்கொண்ட படுகொலையானது 3000 மக்களை பறியெடுத்தது, பல நூற்றுக்கணக்கான அங்கவீனமாக்கினார்கள், பல பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், இப்படியான பல சம்பவங்கள் கொண்டதுதான் இந்திய இராணுவத்தின் ஆபரேஷன் நடவடிக்கை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.